हेलो एवरीवन, वेलकम टू माय चैनल वेणुकास वर्ल्ड। இன்னைக்கு நம்ம ரெண்டு டைப்ஸ் ஆஃப் சம்மர் கூலர்ஸ் எப்படி செய்யறன்னு தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட், பைனாப்பிள் ஜூஸ்க்காக ஒரு ஜூசர் ஜார்ல நான் ஒரு கப் அளவு நறுக்கின பைனாப்பிள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1ல இருந்து 2 டீஸ்பூன் அளவு சக்கரை சேர்த்துக்கோங்க. அப்படி உங்களோட பைனாப்பிள் ஏங்கனவே ரொம்ப ஸ்வீட்டா இருந்தா நம்ம சக்கரை சேர்க்காம கூட இருக்கலாம். இப்போ இதல 4ல இருந்து 5 அளவுக்கு ஐஸ் கியூப் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ப்ளெண்ட் பண்ணிக்கலாம். எப்பயுமே ப்ளெண்ட் பண்றப்ப கொஞ்சம் பிரேக் விட்டு பண்ணுங்க. இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க ஜூஸ ஒரு ஃபில்டர்ல நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு கலக்கணும்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாவே ஃபில்டர் ஆகும். இப்போ நம்ம சர்வ் பண்ண போற கிளாஸ்ல 2ல இருந்து 3 அளவுக்கு ஐஸ் கியூப் சேர்த்துட்டு நம்மளோட ஜூஸையும் இதல சேர்த்துடலாம். அவ்வளவுதான், நம்மளோட சுவையான பைனாப்பிள் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வேணும்னா இது மேல டெக்கரேஷன்காக ஒரு பீஸ் பைனாப்பிள் நான் வைக்க போறேன். அடுத்து நம்ம வாட்டர்மெலன் ஜூஸ் எப்படி செய்யறன்னு தான் பார்க்க போறோம். இதுக்கு ஒரு மிக்சர் ஜார்ல 1 கப் அளவு நறுக்கின வாட்டர்மெலன் சேர்த்திருக்கேன். இது கூடவே 1ல இருந்து 2 டீஸ்பூன் அளவு தேன் சேர்த்துடலாம். நாலுல இருந்து 5 ஐஸ் கியூப்ஸ், தேவையான அளவு தண்ணி, கடைசியா 1 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா பிளெண்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம பைனாப்பிள் ஜூஸ் பண்ண மாதிரியே நம்மளோட வாட்டர்மெலன் ஜூஸையும் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சர்வ் பண்ண போற கிளாஸ்ல குட்டி குட்டியா நறுக்கின வாட்டர்மெலன் கீழே சேர்த்துட்டு நம்மளோட ஜூஸ் இது மேல சேர்த்துடலாம். அவ்வளவுதான், நம்மளோட ரொம்ப ரொம்ப டேஸ்டியான வாட்டர்மெலன் ஜூஸும் ரெடி ஆயிடுச்சு. Like, share, comment, and don't forget to subscribe to my channel. Thank you for watching. Bye.